டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைன் போர்க்களம் போரிடுவதை விட உதவிகளை பெறுவதில் அதிக நாட்டம் கொண்ட ஒரு போராக மாறத் தொடங்கியிருக்கின்றது. முதலில் போர் ஏற்படும், அதன் பின்னர் போரினால் ஏற்படுகின்ற வருமானம் அந்த போரை திசை மாற்றி அழிவு பாதைக்கு கொண்டு செல்வது பல நாடுகளில் நடைபெற்ற வரலாறு. அத்தகைய நேரத்தில் போராட்டத்தை கைவிட்டு வருகின்ற பணத்தை கொள்ளையடிப்பது ஒரு முக்கிய வேலையாக மாறுவதும் போர்களினுடைய இயல்பாக இருக்கின்றது. இந்த வகையில் உக்ரைனிய அதிபர் ஜெலென்ஸ்கி பிரான்சிய அதிபரிடம் இருந்து தமக்கு ஒரு முக்கியமான தொலைபேசி வந்திருப்பதாக எழுதியிருக்கின்றார். அந்த தருணம் பிரான்சிய அதிபர் கூறியிருக்கும் கருத்து, உடைந்து சென்றிருக்கும் உக்ரைனை மறுபடியும் சீர்திருத்தி கட்டமைப்பு செய்வதற்கு பிரான்ஸ் உதவிகளை வழங்கப் போகின்றது என்ற ஒரு நல்ல செய்தி. இரண்டாவது, உக்ரைன் நாடு ரஷ்யாவுடன் போர் புரிவதற்கு தற்பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான சகல வசதிகளையும் செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் என்பது இரண்டு முக்கிய செய்திகள் என்று மகிழ்வுடன் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ரஷ்யாவினுடைய K-52 என்கின்ற இரண்டு ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தியதன் பின்னதாக இந்த மகிழ்ச்சி செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை உக்ரைனிய அதிபர் இவ்வாறு உதவியை அதிகமாக செய்யுங்கள் செய்யுங்கள் என்று உலகத்தில் எந்த நாட்டுடன் தொலைபேசி வழியாக பேசினாலும் அவர் கேட்பது உதவியை தாருங்கள் என்றும், தங்களுடைய நாட்டினுடைய பட்ஜெட் பற்றாக்குறையாக இருக்கின்றது, 38 பில்லியன் டாலர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது, அதை தந்து உதவுங்கள் என்று G7 நாடுகளிடம் அவர் கேட்டிருந்தார். இவ்வாறு அவர் கேட்கின்ற பழக்கத்தின் ஓர் அங்கமாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்க அதிபர் 1 பில்லியன் டாலர்களை தருவதாக கூறிய பொழுது, இது பத்தாது மேலும் வேண்டும் என்று அவர் கூறிய பொழுது ஜோ பைடன் சினமடைந்தது ஒரு வரலாறாக இருக்கின்றது. இதற்கு முன்னதாக, அதாவது போர் தொடங்குவதற்கு முன்னதாக, அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் உக்ரைனிய அதிபரும் கதைத்த தொலைபேசி செய்தி வெளியானது. அதில் உக்ரைனிய அதிபர் ஐரோப்பிய நாடுகள் உதவுவதாக கூறுகின்றார்கள், ஆனால் அவர்கள் பணத்தை தருகின்றார்கள் இல்லை. சார், நீங்கள் தான் எங்களுக்கு பணத்தை தர வேண்டும் என்று கேட்க, 400 மில்லியன் டாலர்கள் வழங்குகின்றேன் என்று கூறிய அவர், அதை கூட வழங்காமல் தனக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து, ஜோ பைடனுடைய மகன் உக்ரைனில் இருந்தார் என்றும், அவர் சீனாவுடன் வர்த்தகம் செய்தார் என்றும், அவரை பற்றிய உண்மைகளை அவிழ்த்து விடுவீர்களாக இருந்தால் 400 மில்லியன் டாலர்களையும் தருவேன் என்று டொனால்டு டிரம்ப் பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு வந்தது. எனவே உக்ரைனுக்கு 1000 மில்லியன் டாலர்களை வழங்க வேண்டுமாக இருந்தால் முதலில் 400 மில்லியன் டாலர்களை தருகின்றேன் என்று கூற வேண்டும், இல்லை போதாது மேலதிகமாக தாருங்கள் என்கின்ற பொழுது பேரம்பேசி 1000 டாலர்களை வழங்கி இருந்தால் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தப்பி பிழைத்திருப்பார். ஏனென்றால் உக்ரைனுக்கு 400 மில்லியன் டாலர்களும் ஒன்றுதான், 1000 மில்லியன் டாலர்களும் ஒன்றுதான் என்கின்ற ரகசியம் அமெரிக்க அதிபருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதேவேளை பல காலனித்துவ நாடுகளை வைத்திருந்து வளரும் ஊழல் நாடுகளுக்கு எவ்வாறான வேலையை செய்ய வேண்டும் என்பதில் மகா கில்லாடிகளாக இருக்கின்ற ஒரு நாடு பிரிட்டன். பிரிட்டனினுடைய உதவி படைத்துறை அமைச்சர் லியோ டெச்சர்டி கூறுகின்ற பொழுது, பிரிட்டனினுடைய உளவு பிரிவில் இருக்கின்ற மிக கைதேர்ந்த சைபர் கிரைம் தாக்குதல்களை தடுக்கின்ற நிபுணர்கள், சர்வதேச தரத்தில் அதி உச்சம் பெற்ற இந்த நிபுணர்கள், உக்ரைனினுடைய இணைய கட்டமைப்பை ரஷ்யர்கள் சைபர் தாக்குதல் மூலமாக செயலிழக்க செய்யாத வண்ணமாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இவர்கள் மட்டும் பணியாற்றவில்லையாக இருந்தால் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய சைபர் தாக்குதல்களை நடத்தியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே உக்ரைன் போன்ற நாட்டிற்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்பது பிரிட்டன் தன்னுடைய காலனித்துவ காலத்தில் பழகிய பழக்கத்தினால் பிரிட்டன் தன்னுடைய சொத்தை அளிக்காமல் உக்ரைனை சரியான முறையில் செயற்பட வைப்பதையும் காண முடிகின்றது. வியாபாரமே போர்களை தீர்மானிக்கின்றது என்கின்ற நவீன போர்களின் ஓர் அம்சமாக உக்ரைனினுடைய கார்சன் பகுதியில் எலும்பு கூடுகளை திருடிச் சென்ற ரஷ்யா, அங்கிருக்கும் கலைத்துவ பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி செல்லுங்கள் என்று கூறியிருக்கின்றது. இதற்கான உத்தரவு கடிதத்தையும் ரஷ்ய அதிபர் வழங்கியிருக்கின்றார். எனவே கார்சனில் இருந்து முக்கியமான ஆவணங்கள், முக்கியமான கலைப்பொருட்கள், ஆம்புலன்ஸ் வண்டிகள், மருத்துவ
உபகரணங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல ரஷ்யாவிற்கு பின்வாங்கி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு விதமான கொள்ளை என்று உக்ரைனிய அதிபர் எழுதுகின்றார். எனவே போரினால் கொள்ளையடிப்பதும் போரினால் ஆயுதங்களை விற்பதும் ஆகிய இரு பெரும் சம்பவங்கள் போருக்கு அப்பால் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதை இந்த செய்திகளினால் உணர முடிகின்றது. அதேவேளை ரஷ்யாவை G20 நாடுகளின் குழுவில் இருந்து விலத்த வேண்டும் என்று உக்ரைன் கேட்டிருக்கின்றது. இவ்வாறு G7, G20 போன்றவற்றில் இருந்தெல்லாம் ரஷ்யாவை விலக்க வேண்டும் என்று கேட்பதை உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பணியாக முன்னெடுத்து, உதவிகள் வேண்டும் என்று கேட்பதை உக்ரைனிய அதிபர் ஒரு பணியாக முன்னெடுத்து, களத்தில் போர் நடக்கின்றதா என்று பார்த்தால் உதவிகளுக்கு ஏற்ற போரை நடத்தாமல் உக்ரைன் இருக்கின்ற காரணத்தினால் உக்ரைனுக்கு அதிக உதவிகள் போவதும் தாமதமடையக்கூடிய சூழ்நிலை இருப்பதையும் மறப்பதற்கில்லை. இந்த செய்திகளினுடைய தொகுப்பில் இருந்து நம்மால் இதையே உணர முடிகின்றது. போர் தீவிரமடைகின்ற பொழுதுதான் உதவிகளும் அதிகமாக செல்லும். போர் தீவிரமடையாத பொழுது, இருவரும் மந்தகதியில் அச்சமடைந்து இருக்கின்ற பொழுது உதவிகளை வழங்கி பயனில்லை என்பது மேலை நாடுகள் தெரியாத ஒரு ரகசியம் அல்ல. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளே.